தெரிஞ்சிட்டோம் மேடம். மிதுன ராசியை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்கின்ற ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. கடகராசிக்கு குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி மூணையும் கலந்து ஒரு பொது பலனாக நம்ம பார்க்கலாம். இதில் யார் யார் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டமாதிபதியாக இருந்து அட்டம குருவாக இருந்து இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். திரிகோணத்தில் குருவுக்கு வந்து ஒரு நல்ல பலன், சரிங்களா? அங்கே வந்து அவர் வந்து முழு பலனாக இருக்கக்கூடிய தன் வீட்டுக்கே போகிறார். அதே மாதிரி ராகு வந்து பத்தாம் இடத்த ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார். கேது வந்து ஐந்தாம் இடத்துல இருந்த கேது இப்போ உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு வந்திருக்கிறார். சரி, இப்போ கடகராசி என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களோட ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் தாயார் வீட்டுக்காருக்கும் தாயாருக்கும் கண்டிப்பாக கருத்து வேறுபாடை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை சற்று நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்து தப்னாரோட இருந்த ஒரு கருத்து வேறுபாடு இப்போ ஒரு நல்ல ஒரு அமைப்புக்கும் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்தும். தகப்பனார் உங்களுக்கு வந்து நல்ல ஆதரவாக இந்த ஆண்டு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்க போகிறார். அவர் உங்கள் ராசியை பார்க்கிறார். ஸோ ஒன்பதாம் இடம் பாக்கியம் வந்து தர்மஸ்தானத்துக்கு அதிபதி, தெய்வத்துக்கு அதிபதி, தெய்வ அனுகூலம் வந்து அதிகரிக்கும், குலதெய்வ அனுகூலம் அதிகரிக்கும். ஒன்பதாம் இடங்கிறது குழந்தைங்களும் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ குழந்தைங்கள்லேருந்து குலதெய்வத்திலேருந்து குழந்தைங்கள்லேருந்து தகப்பனார்லேருந்து முன்னோர்கள்லேருந்து நம்ம மூத்தவர் இருந்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமாக ஒன்பதாம் இடத்திற்கு குரு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக செய்யும். அவர் ஐந்தாம் பறவையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். ஏழாம் பறவையாக ராசிக்கு மூணாம் இடம். உபஜயஸ்தானம் வீரியம், வீரம், பராக்கிரமம், தைரியம், நெருங்கிய உறவினர், இளைய சகோதரர், இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அங்கிருந்துட்டு அவர் ஒன்பதாம் பறவையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார். கடன் தொல்லை, குணம், ரோகம், சத்ருஸ்தானம், உங்களுக்கு எல்லா கடனும் அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக ஒரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு, அதுவும் வந்து ஒரு முடிவுக்கு வரும். அதே சமயத்தில் ராசிக்கு மூணாம் பார்வையும் உங்கள் ராசிக்கு ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கறனால நீங்கள் ஒரு புது முயற்சியில் கண்டிப்பாக இறங்குவீங்க. புது முயற்சியாக அதை செய்யணும்னு நினைப்பீங்க. ஸோ ராசிக்கே குருவோட பார்வை, வலிமையான பார்வை, தன் வீட்டில் உட்கார்ந்து குரு பார்க்கும்போது ஒரு வலிமை பார்வை நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முடிவையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்திக்கூடும். நீங்கள் வந்து வாகனத்திலையும் வண்டியிலையும் பிரயாணத்திலையும் கண்டிப்பாக ஆரோக்கியத்திலையும் தாய் கூட இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடை பெருசாக்காமல் இருப்பதே ஒரு சற்று நன்மைக்குரியதாக இருக்கும். பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பல வகையான தொழில்களை வந்து உங்களுக்கு நிச்சயமாக தர்றதுக்கு இருக்குது. நிறைய தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம் வரும். தொழில் பண்ணலாங்கிற ஒரு தொழில் பண்ணலாங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு ஊந்துகோல் இருக்கும். தொழில் பண்ணி மேலே வரணுங்கிற ஒரு வைராக்கியம் வரும். பத்தில் ராகு வரும்போது இல்லீகலாக வரக்கூடிய ஒரு தொழில்கள் கூட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது தெய்வத்துக்கான வேலையை தான் செய்யணும். எட்டாம் இடத்துல இப்போ சனி பூர போகிறார். 29ஆம் தேதி சனி வந்து ஏழாம் கண்டக சனியிலேருந்து அஷ்டம சனியாக போகிறார். அது ரொம்ப வந்து ஒரு ஆபத்தான விஷயம். அறுவை சிகிச்சை, எட்டாம் இடங்கிறது மனைவி வீட்டாரோடது, மாமியார் மாமனார் இவர்களோட கருத்து வேறுபாடு வரைக்கொண்டு எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை, விபத்து, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடங்கிறது வந்து நீண்ட நாள் நீங்கள் கொடுத்த பணம் வசூலாகாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இது ஒரு நல்ல நேரமாக கொடுத்த பணத்தையும் வசூலிக்கக்கான ஒரு நல்ல நேரம் வந்து ஆரம்பித்து விட்டது. நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். பிரயாணம் அலைச்சல் ஜாஸ் அதிகரிக்கும். மூணாம் இடங்கிறது சிறு வகையான பிரயாணங்களை மேற்கொள்ள கூடும். முயற்சிகள் அதிகரிக்கும், உழைப்பு அதிகரிக்கும். உங்களுடைய இளைய சகோதரர் அவருடைய பங்கும் இதில் இருக்கும். அப்போ அவருடைய ஒரு கூட்டு தொழில் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக செய்யலாம். ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகும்போது கலத்திரஸ்தானத்துலேயும் மனைவி வீட்டாரோடையும் கண்டிப்பாக சிறு சிறு கருத்து வேறுபாடு வரும். அதை நீங்கள் வந்து சாதுரியமாக மேற்கொள்ள வேண்டும். அவர்களிடமிருந்து வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கங்க, ஆனால் வாக்குவாதம் செய்யாதீங்க. ஸோ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நிச்சயமாக அடிவயிறு சம்மந்தப்பட்டது, மூளை நோய் சம்மந்தப்பட்டது, கிட்னி சம்மந்தப்பட்டது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்ததுன்னா நீங்கள் இப்போவே வந்து போய் அதுக்கான வழிமுறைகள் என்னான்னு கேட்டு அதுக்கான வைத்திய அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் வந்து சற்று கவனமாக இந்த நேரத்தில் வந்து கையாள வேண்டும். வண்டி வாகனத்தை வாங்கும் பொழுதும் சரி, இடம் பூமி உங்கள் பேரில் கிரயம் பண்ணும்போதும் சரி, நீங்கள் வந்து அதுக்கான தகுந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள்
செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் வாங்குகிற இடத்தையும் ஒரு முறை வாஸ்து நிபுணரை வைத்து அதை சரிபார்க்கவும், அதுலேயும் சில பிரச்சனைகள் வர்றது உண்டு. அந்த மண் தூய்மையாக உள்ளதா, உங்களுக்கான சாதகமாக உள்ளதா, இல்லை சாதகமற்ற நிலையில் இருக்கிறதா அப்படிங்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். வாங்கியிருக்க நிலமும் சரி மனையும் சரி நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு நல்ல ஒரு மனநிலையை கொடுக்க வாய்ப்பில்லை. அங்கேயும் மாற்றங்களுக்கான அதிக அளவில் ஒரு மனசில் வந்து ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். நம்ம வாங்கினது சரியா, இல்லை இந்த வண்டி வாங்கிட்டு இதை வாங்குறதுக்கு போல் அதை வாங்கியிருக்கலாமா, இந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் இந்த இடம் மாற்றிருக்கலாமா அப்படிங்கிற சில குழப்பங்களை இந்த நாலாம் இடத்ததிபதிக்கு அது கண்டிப்பாக கொடுக்கும். இதற்கு வந்து நீங்கள் அதோடைய ஆவாகனத்தை வந்து கண்டிப்பாக சரி செய்து பார்த்து அது வில்லங்கம் இல்லாத இடமாக இருக்க வேண்டும். ஒரு தோட்டமே வாங்குறீங்கன்னா அதில் வந்து போர் தண்ணி இருக்கா, உங்களுக்கு தண்ணி வசதி இருக்கான்னு வந்து சற்று கவனித்து பார்த்து வாங்கவும். அதில் வந்து பட்டா இருக்கா, கரெக்டான இடமா அப்படின்றது பார்க்குறது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நாலாம் இடம் கேது மட்டும்தான், நீங்கள் பொருள் வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி ஒரு நீங்கள் விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 தடவை அதை ஆலோசனை கேட்டு உங்கள் குடும்ப ஜோதிடாரின் இடம் வந்து அந்த ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கவும். அது மட்டும் இல்லாமல் தாயாரோட உடல்நிலையை சற்று கவனம் செலுத்தவும். தாயாருக்கு மூட்டு வலி, கால் வலி, உள்ளாங்கால் எரிச்சல், சுகர் போன்ற நோய்க்கெல்லாம் வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் சரி செய்வது மிகவும் நன்று. ஸோ கடகராசி இணையர்கள் இதற்கான வேலைகளை செய்துவிட்டால் தொழில் இடத்திலும் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் சற்று ஒரு சாந்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு ராகு 10ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு கீழே வேலை செய்யும் ஆட்களால் நீங்கள் ஏமாறப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகளிடமிருந்து வேலை வலுவுகள் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இதையெல்லாம் சமாளித்து நீங்கள் வருவது நிச்சயம் உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்கனால் உங்களுக்கு முயற்சி அதிகரிக்கும், சகாயம் அதிகரிக்கும். ஸோ உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய உறவினர்கள் 2வது பார்த்தீங்கன்னா உங்கள் நட்பு வட்டாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கும் நல்லது மாற்றத்தை கொடுப்பாங்க. திருச்சிட்டு